வணக்கம் நேர்களே வாழ்க்கையில் போட்டி என்று வந்து விட்டால் வேகம் அதிகரிக்கும் போட்டிக்கு மேல் போட்டி என்று ஒரு சிக்கலான பிரச்சனையை கொடுத்தால் உத்வேகம் அதிகமாக வரும் எனவே வாழ்க்கையில் போட்டியும் உத்வேகம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு முயற்சியை முடியாது என்று சொன்னால் முடித்து காட்டுவேன் என்று சொல்லுகின்ற ஆற்ற நமக்கு வரும் பறவையை போல் பறக்க முடியாது என்று நினைத்த நேரத்தில் ஏன் முடியாது என்று சொன்ன நேரத்தில் தான் விமானத்தை கண்டுபிடித்தோம் அந்த அளவிற்கு ஏன் எதற்கென்று கேட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்படித்தான் ஒரு மன்னரும் ஒரு அமைச்சரும் ஒரு படைத்தளபதியையும் ஒரு புலவரும் அங்கே ஒரு நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது புலவர் சொன்னார் மன்னா நமது படைத்தளபதி அதிகமாக விட்டார் உடனே போருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் இல்லாவிட்டால் அவர் ஒரு யானை போல் பெருத்து விடுவார் என்று சொன்னார் மன்னரும் புலவர் சொல்வது சரிதான் யானை மாதிரி ஊதிவிட்டால் அதற்கு தண்டனை உண்டு அதாவது பெருத்து விட்டால் என்று படைத்தளபிடம் சொன்னார் படைத்தளபதி சொன்னார் நான் பெருத்து விடுவேன் எவ்வளவு எடை என்று நாம் தராசில் என்னை வைத்து நீங்கள் எடை போட்டு விடலாம் ஆனால் நீங்கள் யானையை எப்படி எடை போடுவீர்கள் யானை அளவு நான் விட்டால் நான் யானையளவு எடை இருக்கிறேன் என்று எப்படி நீங்கள் எடை போடுவீர்கள் என்று கேட்டார் உடனே மன்னர் சொன்னார் அமைச்சரே பதில் சொல்லும் என்று சொன்னார் யானையை எடை போட முடியாது என்று அமைச்சரும் சொல்லிவிட்டார் மன்னர் புலவரிடம் சொன்னார் புலவரே நீர்தான் ஆரம்பித்தீர் யானையை எடை போடுவது எப்படி என்பதை நாம் கண்டிப்பாக கண்டுபிடித்தாக வேண்டும் இல்லாவிட்டால் படைத்தளபதி சொல்வது உண்மையாகிவிடும் சிந்தித்துவிட்டு நாளை காலை வாருங்கள் என்று மன்னன் சென்றுவிட்டான் புலவருக்கோ தூக்கம் வரவில்லை நம்மால் தான் இந்த பிரச்சனை என்று சொல்லி அதிகாலை ஆற்றோரம் நடந்து கொண்டிருந்தார் அங்கே ஆற்றிலே ஒரு படகு மிதந்து கொண்டிருந்தது சில நொடிகளில் நாலைந்து பேர் தலையில் பாரங்களுடன் அந்த அந்த படகில் ஏறினார்கள் ஏறிய உடனேயே அந்த படகு தண்ணீருக்குள் அமிழ்ந்தது அதை பார்த்த புலவர் நேரடியாக அரண்மனை சென்றார் மன்னரை பார்த்தார் மன்னா எனக்கு ஒரு யானையை கொடுங்கள் என்று சொன்னார் யானையை கூட்டி வந்து அந்த படகின் மேல் நிறுத்தினார் தண்ணீரின் அளவு வெளியே எவ்வளவு தூரம் அமிழ்ந்திருக்கிறது என்பதை பார்த்தார் யானையை இறக்கிவிட்டு அந்த அளவுக்கு செங்கல்களை அடுக்கினார் செங்கல்கள் எடை அந்த யானை இருந்தபோது எவ்வளவு தண்ணீரில் மூழ்கியதோ அந்த அளவிற்கு சரியாக அந்த செங்கல்களை வைத்து திருப்பி வெளியே எடுத்து செங்கல்களை ஒவ்வொன்றாக தராசில் வைத்து எடை போட்டார் இப்பொழுது யானையின் எடை எவ்வளவு என்பதை இந்த புலவர் கண்டுபிடித்து விட்டார் மன்னனிடம் சென்றார் மன்னா யானையை எப்படி எடை போடுவது என்பதை கண்டுபிடித்து விட்டேன் யானையின் எடை என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார் உடனே தளபதி புலவர் பொய் சொல்லுகிறார் மன்னா நம்ப வேண்டாம் என்று சொன்னார் உடனே புலவர் நடந்ததை சொன்னார் யானையை எடை போட்டது அதற்கு சரிசமமாக செங்கல்களை அடுக்கியது அதன் பிறகு அந்த செங்கலை தராசில் வைத்து எடை போட்டது அங்கே யானையின் எடை அங்கே வந்துவிட்டது என்று சொன்னார் உண்மை நிலை அறிந்த படைத்தளபதி தோல்வியை ஒப்புக்கண்டார் மன்னரும் மகிழ்ச்சி அடைந்தார் மன்னர் சொன்னார் தளபதி முடியாது என்று சொன்னார் நான் முடியும் என்று சொன்னேன் புலவரதை சிந்தித்து செயல்படுத்தி விட்டார் எப்பொழுது தடை வருமோ அப்பொழுது தடையை மீறி வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை வரும் என்று மன்னன் அவர்களுக்கு சொன்னார் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் முடியாது என்று சொல்லுகின்ற நேரத்தில் ஏன் முடியாது என்ற சிந்தனை நமக்கு வரும் அப்படி வருகின்ற பொழுது நாம் நிச்சயமாக துணிந்து செயல்பட்டு வெற்றியை நாம் பறிப்போம் இதுதான் வெற்றி படிக்கட்டின் நிகழ்ச்சி எனவே வாழ்க்கையில் முடியாது என்ற ஒரு காரியம் இல்லை அதை எப்படியாவது சிந்தித்து பார்த்து நாம் முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்